அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 சுற்றுப்பாடுகளுக்காக புதிதாக இரண்டு அணிகள் இணைத்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த நிகழ்விலே அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு தலைநகரங்களை கொண்ட அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டு அணிகளும் ஏலத்துக்கு முன்பாக அவர்கள் எந்தெந்த வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இதுவரை இந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்பாட்டுகளுக்கான நியதிகள் இன்று வரை உறுதிப்படுத்த படவில்லை. இருப்பினும் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அனைத்து அணிகளும் ஏலத்துக்கு முன்பாக நான்கு வீரர்களையும் அதே போன்று புதிதாக வருகின்ற இரண்டு அணிகள் அந்த ஏலத்திற்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்ற வீரர்களிலிருந்து மூன்று வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் என்பது தொடர்பாகவும் அந்த மூன்று வீரர்களிலிருந்து இரண்டு வீரர்கள் இந்திய வீரர்களாகவும் ஒரு வீரர் வெளிநாட்டு வீரர்களாகவும் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய புதிதாக இணைந்து கொண்டுள்ள இந்த லக்னோ மற்றும் அகமதாபாத் ஆகிய இரண்டு அணிகளும் ஏலத்திலே பரிந்துரை செய்யப்படுகின்ற வீரர்களிலிருந்து இவ்வாறான மூன்று வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதற்கமைய இம்முறையான ஏலத்திலே அதிகளவான மிக முக்கியமான வீரர்கள் பலர் கலந்து கொள்கின்றார்கள். அதிலிருந்து இந்த இரண்டு அணிகளும் இவ்வாறான ஒரு மூன்று வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏலத்திலே மிகவும் எதிர்பார்ப்பு மிக்க வீரர்கள் மத்தியிலே கேஎல் ராகுல், ஸ்ரீகத் தவான், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ரவிச்சந்திரன் அஸ்வின், சுரேஷ் ரெய்னா, ஜோனி பெஸ்ட்ரோ, ஜோஷ் பட்லர், மிச்சர் ஸ்ராக், ஸ்டீவ் ஸ்மித், கார்த்திக் பாண்டியா, குருணல் பாண்டியா போன்ற வீரர்கள் மிக முக்கியமான வீரர்களாக இந்த ஏலத்திலே களமிறக்கப்படுகின்றார்கள். இத்தனை வீரர்களிலிருந்து அவர்களுக்கு விருப்பமான ஒரு மூன்று வீரர்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். இதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளும் தரமான ஒரு மூன்று வீரர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் பெருமளவாக கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவ், அதே போன்று ஸ்ரீகத் தவான், இஷான் கிஷன் ஆகிய நான்கு இந்திய வீரர்களுக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு சில வேளை ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் கார்த்திக் பாண்டியா ஆகிய இரண்டு வீரர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனை அடுத்து வெளிநாட்டு வீரர்கள் முறையே மிச்சர் ஸ்ராக், ஜோனி பெஸ்ட்ரோ, அதற்கு அடுத்தபடியாக ஜோஷ் பட்லர், ஸ்டீவ் ஸ்மித் போன்ற வீரர்களுக்கும் இந்த இடத்திலே வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இதற்கமைய இந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான வீரர்களை தெரிவு செய்வார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளில் ஒரு அணியானவர்கள் கேஎல் ராகுல் மற்றும் சூரியகுமார் யாதவ், அதே போன்று மிச்சர் ஸ்ராக் அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதனை அடுத்து இன்னும் ஒரு அணியானவர்கள் ஸ்ரீகத் தவான் மற்றும் இஷான் கிஷன், ஜோனி பெஸ்ட்ரோ ஆகிய மூன்று வீரர்களையும் ஏலத்துக்கு முன்பாக அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஒரு அணியானவர்கள் கேஎல் ராகுல் அவர்களை வாங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கேஎல் ராகுல் அவர்கள் அந்த அணியினை வழிநடத்துகின்ற ஒரு வீரராக அமைந்து கொள்வார். பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவ், மிச்சர் ஸ்ராக் ஆகிய வீரர்களை வாங்குகின்ற அணியாக இந்த அகமதாபாத் அணியினரும், லக்னோ அணியானவர்கள் ஸ்ரீகத் தவான் அல்லது ஒரு சில போல இந்த இடத்திலே கார்த்திக் பாண்டியா, இஷான் கிஷன், அடுத்ததாக ஜோனி பெஸ்ட்ரோ போன்ற வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சில போல இந்த இடத்திலே ஸ்ரீகத் தவான் அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின் பக்கம் செல்வதற்கு கூட வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு வீரர்களை ஏலத்துக்கு முன்பாக வாங்கிக் கொள்வார்கள் என்பது தொடர்பான தகவல்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.